Sama malah apa? நைட்டில் எப்படி இருக்க முடியும், தூங்கிட்டுல இருந்த நானும் போ நம்மள ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சரியான மழை. இந்த மழையில் என்னுடைய ரொட்டீன் பிளாக்ஸாக பார்க்க போகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா அடமழைன்னு சொல்லுவாங்களா, அடைச்சி மழை பெய்யுதுன்னு. அது மாதிரி நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விடிஞ்சும் இன்னும் மழை நிற்கவே இல்லை. ஃபுல்லாக நல்ல மழை, சரியான மழை. இன்னும் வெளியிலே நாங்கள் போகலன்னோம், வெளியில் போகாமல் உள்ளே உள்ள வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு, தண்ணி மாதிரி நிற்கிது பாருங்க அப்படியே. சரியான மழை. நைட் 2 மணி இருக்குமா? 3 மணி மழை பெய்யுதா? எங்களுக்கு தெரியல, வீட்டுக்குள்ள தூங்கினதால எங்களுக்கு தெரியல. வெளியில வந்து பார்த்தா தெரியும், அடைச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நிக்கவே இல்ல மழை. இங்க பாருங்களது அவங்க காலையில இருந்துச்சு 2 பின்னாடி 10 டே வெளில போயிருப்பாங்க. மழை பெஞ்சதுல இருந்து வெளில போகல, காலைங்க வச்சு 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 எடுத்து எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க மேடம். என்னமா அதே மாதிரி இன்னைக்கு எழுந்திரிச்சது, நாங்க லேட்டா தான் எழுந்திரிச்சோம். மழை பயங்கர போயுதப்பா, வயக்குள்ள தண்ணி பத்தியில வயல் ஆளுது. இப்பதான் ஐபிஎஸ் மழை தெரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலைக்கு சாப்பாடு இருக்குதான், தோசை ஊற்றிட்டு இருக்கேன். நாங்கள் எழுந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 7:30 மணி எழுந்திரிச்சு மழை பெஞ்சதுனால தெரியல, நல்ல லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். டீ போட்டு குடிச்சிட்டு ஆத்தாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். நான் பேசிட்டு இருந்தேன், 10 மணி 9:30 ஆகிடுச்சு. அதனால இப்போ காலைக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கோம், அடுத்து சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கில் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நான் ஸ்டிக்கில் தோசை ஊற்றாதீங்க பிரியா, கல் தோசை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்கள் கல் தோசை கல் வாங்கியாச்சு, அதனால அடிக்கடி தோசை ஊற்றிக்கிறது. தோசை ஊற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சாச்சு, அடுத்து நம்ம சாப்பிடலாம். தோசை ஊற்றி காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்கோம். தோசை, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இட்லி பொடி. இதுதான் இன்னைக்கு எங்களோட காலைல சாப்பாடு. ஆத்தா பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். ஆத்தாவுக்கு அங்கே அரசுல இருக்கிறப்போ உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னா இங்கே அழைச்சிட்டு வந்துடும். இங்கே கால் இந்த மண்ணில் வந்து காலை வச்சோன்னே ஆத்தாவுக்கு வந்து குணமாயிடும். இப்போ கொஞ்சம் தெளிவு ஆயிட்டாங்க, சுமாராக தான் இருக்கு. ரொம்ப உடம்பு முடியல ஆத்தாவுக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பிடு சாப்பிடு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுனுச்சு, 2 நிமிஷத்துல நின்றுச்சு வருங்க மழை. மழை தூரிக்கிட்டு இருக்கு, இப்பதான் மழை விட்டு பாத்தெல்லாம் வெளில பறக்க பறக்க வந்தேன். நான் எடுத்துட்டு வந்த நேரம் என்ன, மழை வந்துருச்சு. கடை கடந்து கழுவிட்டு போயிடுவோம். மழை எப்ப சம மழைப்பா பிரியா, தெருவுல சம தண்ணி. தெருவுல போற தண்ணி அப்படி தெருவுல தண்ணி கிடக்கு, அந்த அளவுக்கு மழை. திருப்பி ஆயிட்டா மழை விட்டு திருப்பி தூர்த்து வருது மழை. இப்ப அதெல்லாம் சுத்தம் பண்ணணும், ரெடி பண்ணணும் தோட்டத்தை நல்லா. மழை விட்ட பிறகு பாத்தீங்கன்னா மழை விட்டுருக்கு, மத்தியம் ஆயிடுச்சு. நான் ஆடு கட்டல, இப்ப வெக்காளிச்சதுனால போய் ஆட்டை கட்டிட்டு வரலாம்னு இப்ப கிளம்பியாச்சு. போய் ஆட்டை கட்டிட்டு வந்துடலாம் நம்ம. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுனால நிறைய தண்ணி நிக்குது, போய் பாத்துட்டு வரும் எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாத்துட்டு வரலாம். பாப்பா தீடி போன பைக்கில் ஃபுல்லாக இருந்தது. இதுக்கே ஃபுல்லாக பள்ளமான தண்ணி நிறைய கிடக்கு.
கட்டிட்டுலாம் அவுத்துட்டுனா இப்போ கட்டி வந்துடலாம். மழை விட்டாத கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மழை பெஞ்சினே தான் ஒன்றும் பண்ண இருக்க முடியாது. இந்த பாப்பா பார்த்துக்கிட்ட பாப்பாவா இதான் எங்க தெரு ஏபிரியா, இதை நம்ம ஏன் வீடு எடுத்து இல்லையில ஏன் தண்ணி ஃபுல்லாக அடைஞ்சிருக்கியா காலையில்? அப்போ தண்ணி நிறையா கிடக்கு. இதான் எங்க தெரு, இங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு வீடு. தண்ணி ஆடு போகாத ஆண்டு தண்ணில் ஆடு போக தண்ணில அதான் எங்கே இருக்குது பாருங்க ஆடலாம். தண்ணி கொஞ்சம் பிரியா படிஞ்சிருக்கோம்ல, ஏ காலையில் வரும்போது இங்கே தண்ணி ஃபுல்லாக கிடந்துச்சு. போகும் ஆ இப்போ கம்மியாயிட்டு ஆடு நாளில் இதெல்லாம் நடக்காதுல்ல. தண்ணி வருது தெரு. ஓட்டம் தண்ணி எடுக்கிறேன் அப்படி ஃபுல்லாகிட்டு வரும். இப்போ நான் இங்கே தான் ஆடு கட்ட போகிறோம் ஏம்பரியா, இங்கே தான் இங்கே வீடு இருக்கு. இப்போ வந்துட்டு ப்ளாட்டு கட்ட வந்துட்டோம் ஏம்பரியா. ஆமாம் வயல்ல கட்டுவோம், வயல்ல இப்ப நட உண்டுட்டதுனால அப்புறம்